कस्ते बोद्धुं प्रभवति परं देवदेव प्रभावं यस्मादित्थं विविध रचना सृष्टिरेषा बभूव भक्तिग्राह्यस्त्वमिह तदपि त्वामहं भक्तिमात्रात् स्तोतुं वाञ्छामि अतिमहदिदं साहसं मे सहस्व क्षित्यादीनाम् अवयववतां निश्चितं जन्म तावत् तन्नास्त्येव क्वचन कलितं कर्त्रधिष्ठानहीनं नाधिष्ठातुं प्रभवति जडो नाप्यनीशश्च भावः तस्मादाद्यस्त्वमसि जगतां नाथ जाने विधाता इन्द्रं मित्रं वरुणमनिलं पद्मजं विष्णुमीशं प्राहुस्तेते परमशिव ते मायया मोहितास्त्वाम् एतैः सार्धं सकलमपि यच्छक्तिलेशे समाप्तं सत्वं देव श्रुतिषु विदितः शम्भुरित्यादिदेवः आनन्दाब्धेः कमपि च घनी भावम् आस्थाय रूपं शक्त्या सार्धं परमं उमया शाश्वतं भोगमिच्छन् अध्वातीते शुचि दिवस कृत कोटि दीप्रे कपर्दिन्न आद्ये स्थाने विहरसि सदा सेव्यमानो गणेशैः आनंदाब्देः कमपि च घनी भावम् आस्थाय रूपं शक्त्या सार्धं परमं उमया शक्त्या सार्धं शाश्वतं भोगमिच्छन् अध्वातीते शुचि दिवसकृत कोटि दीप्रे कपर्दिन्न आद्ये स्थाने विहरसि सदा सेव्यमानो गणेशैः सो मुंदिन श्लोकத்துல வந்து பலவிதமான இந்திரம் மித்ரம் வருணம் அனிலம் இப்படின்னு எந்த தேவதையை வந்து சொல்றாளோ எச்சக்திலேஷே சமாப்தம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அவருடைய மாயையினால மோகிக்கப்பட்டவர்கள் அவரை வந்து இந்திரனோ மித்ரன்னோ வருணன்னோ அனில வாயு பிரம்மா விஷ்ணு ஈஷா ருத்ரன் இப்படின்னு சொல்றா. ஆனா இதுக்கெல்லாம் அதிஷ்டான பூதமா இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் பரமசிவகாங்கிறவர் ஸ்ருதியில சொல்லக்கூடிய சம்புகு அவர் தான் ஆதிதேவகான்னு சொல்லி இதுல இது பண்ணார். அதே இந்த இவருடைய இது வந்து ஒரு விதமான அவரை பாக்குறது மாயா சபலிதமா இருக்கக்கூடிய ஈஸ்வரனை பாக்குறது. அப்போ பரமார்த்த ஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் எப்படி இருக்காருன்னா அது இந்த ஸ்லோகத்துல சொல்றது. ஆனந்தாப்தேகே कमपिच घनीभू भावम आस्थाय रूपम आनंदाब्देहे घनीभावम रूपम आस्थाय அப்படியே வந்து ஆனந்தத்தினுடைய ஒரு ஒரு கனமா ஆக்கப்பட்டது. ஜலம்னு எடுத்துட்டோம்னா ஜலத்தினுடைய ஒரு solidification சொல்றோமோ இல்லையோ அந்த சாலிட் உருவம் எடுத்ததுன்னா எப்படி இருக்குமோ காவியத்துல வந்து பலமுறை அப்படியே ஒரு வீர ரசம் உருவெடுத்து வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியும் பேர். உத்தராம சரித்திரத்துல இந்த ஒரு குழந்தைய வர்ணிக்கரிச்சே சொல்லுவார் வீரோரச கிமுத ஏத்தியும்பார். அப்படியே வீர ரசமே நமக்கு வந்து ஒரு உருவெடுத்து நடந்து வரா மாதிரி இருக்கு இந்த லவன்யும் குச்சனையும் பாக்குறதுக்கு அப்படிம்பார். அதே மாதிரி இங்க ஆனந்த அப்தி ஆனந்த சாகரத்தை வந்து ஒரு ஒரு பிடிச்சு வச்சு ஒரு உருவம் பண்ணோம்னா எப்படி இருக்குமோ அதுதான் நான் இவர் பகவான் சிவன் ஈஸ்வரன் அப்படி இருக்காராம். அதுவும் யாரோட இருக்காருன்னா உமையா சக்தியா சார்த்தம் சக்தியோட கூட அதுவும் உமாங்கிற ஒரு பேரை கொண்டு சக்தியோட இருக்கக்கூடிய அவளுடன் கூட இருக்கும் பகவான் சாஸ்வதம் போகம் இச்சன்னு அவர் வந்து சாஸ்வதமான ஒரு போகத்தை ஆசைப்படுறாராம் பகவான் ஈஸ்வரன் வந்து சாஸ்வதம் போகம் இச்சன்னு அப்படிங்கிறாரு. இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அழகா வந்து வியாக்கியானத்துல சொல்றாரு. எப்படின்னா சாஸ்வதம்ங்கிறது வந்து பிரம்மா முதலியவர்களுடைய உற்பத்தி லயம் அது அப்படி இருக்கக்கூடிய ஒரு உத்கிருஷ்டமான பரமமான விஷயம் போகத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடிய ஒரு போகத்தை இச்சன்னு. இதுல வந்து சௌந்தர்லஹரி சொல்றச்சு மஹிம் மூலாதாரே கமபி மணிப்பூரே ஹுதவகம் ஸ்திதம் சுவாதிஷ்டானே அதுல வந்து கடைசியில சொல்றச்சு சஹசிராரே பத்மே சஹ ரஹசி பத்யா விஹரசேன்னு அம்பாளை சொல்லுவார். விஹரசேங்கிறார் விஹரசேன்னு அப்படியே விளையாடிட்டு இருக்கார். அம்பாள் வந்து அங்க பத்தியாசகா விஹரசே நீ வந்து அது பிரத்யட்சமா வந்து பகவத்பாதாள் பார்த்து சொல்றார் நீ விளையாடுறியே அப்படின்னு பிரசன்ட் டென்ஸ்ல அங்க சொல்றாரு. அது சஹசிராரே பத்மே சஹ ரஹசி பத்யா விஹரசே அதையே தான் இங்கேயும் வந்து அத அந்த ஸ்லோகத்தோட இந்த ஸ்லோகத்தை நம்ம வந்து கம்பேர் பண்ணிட்டே வரணும். ஏன்னா அந்த அத்வா தீதங்கிற ஒரு லைன் இருக்கு அது அத்வாங்கிறது ஷடத்வாதீத ரூபிணின்னுட்டு லலிதா சஸ்நாமத்துல சொல்ற அதே அத்வா. அத்வாங்கிறது ஆறு விதமான மார்க்கங்கள் ஈஸ்வரனை அடையறதுக்கு. அந்த ஆறு வித மார்க்கங்களையும் தாண்டி பிரகாஷ ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் கபர்தி. கபர்திங்கிறது ஜட்டாமுடி தரிச்சுன்னு இருக்கக்கூடிய ஈஸ்வரனை சொல்றாருங்க. சோ அத்வா தீதே, அதுல வந்து சுச்சி திவச கிருத்து கோட்டி தீப்ரே, கோட்டி சூரியன், கிரீஷ்ம ரித்துல இருக்கக்கூடிய சூரியன். சுச்சி திவசம்ங்கிறச்சு பளிச்சுன்னு ஒரு மேகங்கள்னால மூடப்படாது அப்படியே கிளியரா இருக்கக்கூடிய ஒரு நாள்ல எப்படி ஒரு சூரியன் பிரகாசமா இருப்பானோ அந்த மாதிரி திவச கிருத்து, திவசம் நாளை செய்யக்கூடியவன் சூரியன். சோ சுச்சி திவச கிருத்து, மேகத்தினால மூடப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சூரியன். அதே சூரியன் கோட்டி, கோட்டி சூரியன்கள் இருந்தா என்ன ஒரு பிரகாசம் இருக்குமோ அப்பேற்பட்ட பிரகாசத்தை கொண்டவர் கபர்தின்னு. அத்வாதீதே ஆத்யே ஸ்தானே விஹரசி. கிட்டத்தட்ட பகவத்பாதால் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இங்க அந்த வார்த்தைகளை அப்படியே யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. கணேசைஹி சதா சேவியமானஹா த்வம் அத்வாதீதே. அந்த ஸ்தானம் எப்படி இருக்குன்னா, சோமலோகம்னு பேர் இதுக்கு. எங்க வந்து இவர் இருக்காரோ அந்த இடத்துக்கு வந்து சோமலோகம்னு சொல்றார். அங்க அது கோட்டி சூரியனை காட்டிலும் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானத்துல கணேசர், கணங்களினுடைய ஈஷர், இந்த இந்திரியங்கள் முதலிய கணங்கள், தத்துவங்கள், 36 தத்துவங்கள், ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒவ்வொரு ஈசன், அத்தனை ஈஸ்வரர்கள்னால சேவிக்கப்படுகின்ற சேவியமானஹா சதா விஹரசி, நீ எப்பொழுதும் விளையாடின்னு இருக்க அப்படின்னுட்டு பகவானுடைய ஒரு ஒரு பாரமார்த்திக ரூபத்தை சொல்றாருங்க. சிலது இந்த இடத்துல வந்து சில தத்துவங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த தத்துவம் வந்து புரியறதுக்கு வந்து நம்ம சில இடங்கள்ல வியாக்கியானத்தை பார்க்க வேண்டியிருக்கு. அதனால இந்த ஸ்வப்பிரதான உபாசியம் அப்பிரதானேன இந்திராதி ரூபத்தெல்லாம் சொல்லிட்டு பாரமார்த்த பரமசிவம், பரமார்த்த பரசிவ ரூபம் கீதிருக்கு, அந்த பாரமார்த்திய ரூபம் எப்படி இருக்குங்கிறத சொல்றதுக்காக இந்த ஸ்லோகத்துல சொல்றார். ஆனந்தாப்தேஹே கமபி கனீபூ பாவம் ஆஸ்தாய. ஹே கபர்தின்னு, கபர்தி அப்படிங்கறச்சு ஜட்டானிஷ்ட கங்காஜலஸ்ய பூரேன ஜகத்து தாயத்தேன்னுட்டு அவர் வந்து வியுற்பத்தி சொல்றார். எப்படி அந்த ஜட்டாமுடியில தரிச்சுட்டு இருக்கக்கூடிய கங்கையினால இந்த உலகத்தையே வந்து பாவனம் பண்றாரோ அப்பேற்பட்டவர். ரைட். சோ அதனால புவன பாவனத்துவ ஜட்டாதாரிங்கிறார் கபர்திங்கிறதுக்கு. சாதாரணமா இல்லாத இந்த உலகத்தையே பவித்திரமாக்கக்கூடிய ஜடாமுடிய தரிச்சுட்டு இருக்கக்கூடியவர் சிவன். அதனால கபர்தின்னு நீங்க ஒரு ஒரு ரூபத்தை எடுத்துட்டு விளையாடுறேன். சோ அது வரைக்கும் அப்ப அரூபமா இருந்தவருங்கிறது தெரியறதோ இல்லையோ, அரூபமா இருக்கக்கூடிய ஒருவர் ஈஸ்வரன் ரூபத்தை எடுத்துட்டு இருக்காரு. ரூபம் ஆஸ்தாய, என்ன மாதிரி உருவத்தை எடுத்துட்டு இருக்காருன்னா, ஆனந்தாப்தேகே, ஆனந்தம் எனும் அப்தி ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்தினுடைய கமபி கனீபாவம் ரூபம் ஆஸ்தாய. கனீபாவம் அப்படியே பிடிச்சு வச்சா எப்படி ஒரு உருவம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு உருவத்தை எடுத்துட்டு அவர் வந்து இருக்காராம். எப்படி இருக்கார்? சக்தியா உமையா. உமாங்கிறது வந்து பிரணவம். துர்கா சந்திரகலா சொல்றச்சு இது வந்து சக்தி பிரணவம்னு. உமாங்கிற எழுத்துக்கு ஆ ஊ மா சொல்ற மாதிரி இங்க ஊ மா ஆன்னு சொல்லி இது வந்து சக்தி பீஜமா இதை சொல்றோம். அப்படிப்பட்ட பிரணவ ரூபமா இருக்கக்கூடிய சக்தி, தன்னுடைய சக்தி உருவமா இருக்கா அவ. அவளை வந்து சார்த்தம், அவளுடன் கூட, அம்பாளோட கூட சாஸ்வதம் போகம் இச்சன்னு. சாஸ்வதம்ங்கிறதுக்கு தான் இங்க சொல்றார் பிரம்மாதி உற்பத்தி லய அவதிகம் சாஸ்வதம். பிரம்மாலாம் வந்து உற்பத்தி முடிஞ்சு ஸ்திதி முடிஞ்சு லயம் ஏற்படுறதோ இல்லையோ அதுவரையில் உண்டான என்ன ஒரு ஒரு போகம் உண்டோ அந்த விஷய போகத்தை காட்டிலும் மேலாக இருக்கக்கூடிய அத வந்து சார்வபௌம லீலா முதலிய ஒரு போகங்களை இச்சன்னு, தத்துவரூபமான ஒரு போகத்தை ஆசைப்பட்டு கொண்டு அவர் அந்த ரூபத்தை எடுத்துட்டு இருக்கார். ஈஸ்வரன்ங்கிற ரூபம் ஒரு சகுணமா எதுக்காக எடுத்துட்டு இருக்காருங்கிறதுக்கு இங்க சொல்றார். அத்வாதீதே, அத்வாங்கிறது என்னன்னா ஆறு விதமான மார்க்கங்கள். வர்ண அத்வா, पदाध्वा मंत्राध्वा भुवनात्मकः भुवनाध्वा तत्वाध्वा तत्वमनु और मार्गम कलानु और मार्गम இதுதான் வந்து ஷட் அத்வானஹ ஆறு விதமான மார்க்கங்கள் அந்த ஞானத்தை அடையறதுக்கு உண்டான மார்க்கங்கள் இது வந்து எப்படி இந்த அத்வாக்களை பார்க்கணும்னா இதுல வந்து மூணு அத்வா எடுத்துட்டோம்னா வர்ண பத மந்திரம் இது மூணுமே விமர்சாத்மகம் கலா தத்துவம் புவனம் இது மூணுமே வந்து பிரகாசாத்மகம் இதுல இத வந்து இந்த மூணு விமர்சாத்மகத்தை வந்து சப்த ரூபம்னு சொல்லுவோம் வர்ண பத மந்திரம் ஏன்னா வர்ணத்தினுடைய ஒரு சமுதாயம் பதம் பதங்களினுடைய ஒரு சமுதாயம் மந்திரம் இப்படி வர்ண பத மந்திரம் மூணுமே வந்து சப்தஸ்வரூபம் கலா தத்துவம் புவனம் இது மூணுமே வந்து அர்த்தஸ்வரூபம் அதனால்தான் வாயவிய சம்ஹிதையில நம்ம இது படிக்கிறச்சே ரகுவம்சத்தினுடைய ஒரு மங்கள ஸ்லோகம் படிக்கிறச்சே வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரவும்பர் வாக்குக்கும் அர்த்தத்தினுடைய ஒரு பிரதீதிக்கு வாகர்த்த பிரதிபத்தையே வாக்கினுடைய ஒரு ஞானம் ஏற்படுறதுக்கும் அர்த்தத்தினுடைய ஞானம் ஏற்படுறதுக்கும் சரஸ்வதி இல்ல பார்வதியையும் பரமேஸ்வரனையும் நான் நமஸ்காரம் பண்றேன்னு ரகுவம்சத்துல ஆரம்பிக்கிறச்சு அங்க வியாக்கியானத்துல போடுவார் சப்தஜாதம் அசேஷம் தூ தத்தே சர்வஸ்ய வல்லபா அர்த்தஸ்வரூபம் அகிலம் தத்தே முக்தேந்து சேகரஹாம்பர் அந்த அந்த சப்தஸ்வரூபம் அர்த்தஸ்வரூபம் சப்தஸ்வரூபம் அம்பாள் அர்த்தஸ்வரூபம் அங்க சிவன் அந்த சப்தஸ்வரூபத்துக்கு உண்டான மூணு மார்க்கம் என்ன வர்ண பத மந்திரம் வர்ண அத்வா பத அத்வா மந்திர அத்வா அதே அர்த்தஸ்வரூபத்துக்கு உண்டான மூணு மார்க்கங்கள் கலா தத்துவம் புவனம் இந்த வர்ணங்களினுடைய சமுதாயம் பதம் பதங்களினுடைய சமுதாயம் மந்திரம் இந்த மந்திரங்கள் வந்து அஞ்சு கலையில போய் அடங்கும் அஞ்சு கலைகள் என்னன்னா பிரதிஷ்டா நிவிருத்தி வித்யா சாந்தி சாந்தியதீதா அப்படின்னு அஞ்சு கலைகள் அதுக்கு மேல தத்துவங்கள் இந்த தத்துவங்கள்லாம் வந்து ஒவ்வொரு சாஸ்திரத்துக்கு அனுரோதமா ஆகமங்களுக்கு ஏத்த மாதிரி அதுலயும் சைவாகமம் வைஷ்ணவாகமம் எல்லாத்துலயும் வெவ்வேறையா இருக்கும் உங்களுக்கு தத்துவங்கள் அதுல 25 தத்துவம்னு சில பேர் 36ன்னு சில பேர் 64 தத்துவங்கள்னு சில பேர் இதெல்லாம் வந்து பிரகாசாத்மகமா இருக்கக்கூடியது வெளியில நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை சொல்றோம் அதுக்கப்புறம் புவனங்கள் இந்த புவனங்கள் வந்து இதே இந்த புவனம்னா நம்ம இந்த சதுர்தச புவனங்கள் எல்லாமே இந்த யூனிவர்ஸினுடைய ஒரு இதை சொல்றோம் இல்லையோ அது அல்லது இந்த என்டையர் வர்ணத்திலிருந்து ஆரம்பிச்சு தத்துவம் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்ப 200 சொச்சம் புவனங்கள் இருக்கு அதுல பார்த்தோம்னா ஒரு நிமிஷம் வர்ண அத்வா பத அத்வா மந்திராத்வா புவனாத்வா தத்துவாத்வா கலா அத்வா இது எல்லாமே வெவ்வேற உங்களுக்கு வந்து ஒரு பாத் வழி காண்பிச்சு கொடுத்திருக்காரு அதுல வர்ணங்கள்னு பார்த்தோம்னா இங்க வந்து மந்திரம் முதல்ல மந்திரங்களை சொல்றச்சே பலவிதமான மந்திரங்கள் பகவானுக்கு வந்து ஆஸ்திரம் கவச்சம் சிகா சிரஹா ஹிருதயம்னுட்டு 5 விதமான மந்திரங்கள் சொல்றோம் அதுக்கப்புறம் பத அத்வான்னுட்டு 88 பதங்கள் இருக்கு இதெல்லாம் சிவாத்வைத்தத்துல வர்றச்சே நமக்கு வந்து புரியும் அந்த பிலாசபில வந்து வர்றச்சே இன்னும் நிறைய சொல்றதுக்கு இருக்கும் அவ்வளவு தூரம் இது பண்ணல வர்ணங்கள் பார்த்தோம்னா 50 என்னன்னா அகாராதி ஷகாராந்தம் அதுல இருந்து ஆரம்பிச்சு ஸ்வரங்கள் 16 காதி 3 இந்த மாதிரி அவர் பிரிச்சு நமக்கு சொல்றார் அது வந்து 50 அக்ஷரங்கள் சொல்றார் நம்ம இதுக்கு வந்தோம்னா 51 ஓங்காரத்தோட சேர்த்து 51ன்னு சொல்லி அகாராதி ஷகாராந்தான்னுட்டு அம்பாளுக்கும் அதே மாதிரி சொல்லுவோம் இங்க என்னென்னலாம் நம்ம அப்ளை பண்ணுவோமோ அங்கேயும் அதேதான் சிவனும் சக்தியும் அதனாலதான் சிவ சக்தியா யுக்தகான்னு விடுறோம் முதல்லயே ஆரம்பத்துல அதனால ரெண்டுத்தையும் வெவ்வேற பிரிச்சு பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது நமக்கு புவனங்கள் பார்த்தோம்னா இங்க 15 புவனங்கள் அதுக்கப்புறம் 18 புவனங்கள்னு சொல்லி மொத்தம் புவனங்கள் வந்து 224 சொல்றார் புவன அத்வான்னுட்டு இந்த மார்க்கத்துக்கு அதுக்கப்புறம் தத்துவ அத்வாங்கிறச்சேதான் 36 தத்துவங்கள் இங்க சைவாகமத்தை பொறுத்தவரையில் அது பிரியறது எப்படின்னா இங்க சாந்தியதீத கலா 1 சாந்தி கலான்னு 1 வித்யா கலா பிரதிஷ்டா கலா நிவிருத்தி கலா இப்படி 5 கலைகள் இந்த மந்திரங்கள் இந்த 5 கலையில தான் பிரிச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதனால இதுல வேற முறைய போட்டிருக்கார் ஒவ்வொரு ஆகமத்துக்கு ஏத்த மாதிரி வேற வெவ்வேற முறை இருக்கும் சில பேர் வந்து எங்க வாத்தியார் சொல்றது என்னன்னா வர்ணங்களினுடைய சமுதாயம் பதம் அதுக்கப்புறம் மந்திரம் இப்படிதான் அவர் சொல்லுவார். ஏன்னா அவருடைய ஒரு ஒரு மெத்தடாலஜி அப்படி. அதனால வர்ணங்கள், அதுக்கப்புறம் பதம், அப்புறம் மந்திரம்னுட்டு சட்லர் வெர்ஷன். அதுல பிரகாஷாத்மகம் விமர்சாத்மகம்ங்கிறச்சு நமக்கு ஆந்தரமா இருக்கக்கூடிய சப்தாத்மகம், அதுக்கப்புறம் பிரகாஷாத்மகம்ங்கிறச்சேதான் நம்ம வெளியில பார்க்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ். அதுதான் கலை தத்துவம் புவனம்னுட்டு அது வந்து சிவதத்துவங்களா சொல்றார். இதனுடன் கணேசைஹி, அப்போ கணைஹி கணம்ங்கிறது என்னன்னா பிராணன், மனோ, புத்தி, இந்திரியங்கள், இவைகளுடன் சேவிக்க, இவைகளுக்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவர்களுடன் அவர்களுடன் சேர்ந்து விஹரசி, நீ எப்பொழுதும் அங்க இருக்க அப்படின்னு சொல்றாருன்னா அம்பாளுக்கும் வந்து ஷடத்வா தீதான்னு சொல்றது. இதே ஆற நம்ம வந்து 6 சக்கரங்களா சொல்றோம். மஹிம் மூலாதாரே கமபி மணிப்பூரே. சோ மூலாதாரம், மணிப்பூரம், அதுக்கப்புறம் கமபி மணிப்பூரே ஹுதவகம் ஸ்திதம் சுவாதிஷ்டானம். அடுத்தது சோ மூலாதார, மணிப்பூர, சுவாதிஷ்டான, அதுக்கப்புறம் அனாஹத, விசுத்தி, ஆக்ஞா. அதுக்கு இதை தாண்டி சஹசிராரத்துல பதியுடன் கூட இருப்பவள் அப்படி அது அந்த ஸ்லோகத்துல வர்ணிச்சிருக்கார். மஹிம் மூலாதாரே கமபி மணிப்பூரே ஹுதவகம் ஸ்திதம் சுவாதிஷ்டானே ஹிருதி மருதம் ஆகாசம் உபரி மனோபி ப்ரூமத்தியே சகலமபி பித்வா குலபதம் சஹசிராரே பத்மே. இந்த சகலமபி பித்வாங்கிறது இருக்கு, அததான் இங்க வந்து அத்வாதீதேங்கிறார். இந்த அத்வாதீதேன்னு சொல்றச்சு அதுல இருக்கக்கூடிய அந்த கிரந்திகள் இருக்கும். நம்மளுடைய சரீரம் வந்து இந்த அத்வாங்கிறது வந்து ஒன்னும் மார்க்கம்னா அப்படி வழியில போறது, இங்க 6 பாதைகள் இருக்கே அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய 6 லெவல்ஸ், அந்த ஒவ்வொரு லெவலையும் தாண்டறதுக்கு இந்த நாடிகள் வந்து நமக்குலாம் கொஞ்சம் கிராஸ் வயரிங் ஆயிருக்கு உடம்புலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அந்த கிராஸ் வயரிங் அங்கங்க போய் சில இடங்கள்ல முடிச்சு போட்டு உட்காந்து வச்சிருக்கோம். அதை வந்து உடைச்சுண்டு மேல போகிறச்சேதான் அம்பாளோட ஒரு சாயுஜ்யம் ஏற்படும், சிவனோட ஒரு சாயுஜ்யம் அங்க ஏற்படும். அதுக்காக நமக்கு வந்து அந்த கிரந்திகள் அங்கங்க ஒரு லெவல் கொடுத்திருக்காரு, அந்த லெவல்ல உடைச்சுண்டு நம்ம போகணும். அதனாலதான் அந்த சகலமபி பித்வா குலபதம் சஹசிராரே பத்மே சஹரஹசி பத்யா விஹரசேன்னு விட்டு அங்க சொல்றார். அதே இங்க ஸ்லோகம் இங்க மேல ஒரு நிமிஷம். ஆனந்தாப்தேஹே கமபிச்ச கனீபாவம் ஆஸ்தாய ரூபம் சக்தியா சார்த்தம் பரமம் உமையா சாஸ்வதம் போகம் இச்சன்னுங்கிறச்சு. உமையா சக்தியா சார்த்தம், உமாங்கிற ஒரு சக்தி பிரணவாகாரமா இருக்கக்கூடிய அம்பாள், அவளுடன் கூட சார்த்தம் பரமம் சாஸ்வதம் போகம் இச்சன்னு உத்கிருஷ்டமான ஒரு உலக விஷயங்களை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடிய அந்த ஆனந்த ஸ்வரூபமான ஒரு போகத்தை அதை வந்து விரும்பிக் கொண்டு ஆனந்தாப்தேகே கமபி கனீபாவம் ரூபம் ஆஸ்தாய, ஆனந்தத்தினுடைய அப்படியே ஒரு இந்த பனிக்கட்டி மாதிரி இதுல வந்து இத்தம் சீதம் பிரபூதம் வர் மௌளோ கங்கா சசாங்கோ, ஒரு பனிக்கட்டியை வந்து நம்ம இப்படி உருக்கி வச்சோம்னா எப்படியோ அந்த மாதிரி ஆம் பகவான். தலையில வந்து சந்திரனையும் வச்சுட்டு இருக்கார், கங்கையும் வச்சுட்டு இருக்கார். சீதம் தானே, ரெண்டுமே உங்களுக்கு வந்து ரொம்ப குளுமை. மௌளோ கங்கா சசாங்கோ கரச்சரான தலையே சீதலாங்கா புஜங்கா, எங்க பார்த்தாலும் பாம்பை வேற போட்டு இருக்காரு. ஏன்னா பாம்பனுடைய அடிபாகம் அப்படியே குழுகுழுன்னு இருக்குமா, தொட்டு பார்த்தது இல்ல. அவர் சொல்றார் சீதலாங்கா புஜங்காக வாமே பாகே தயார்திரா, ஒரு பக்கத்தை அம்பாளுக்கு கொடுத்துட்டு அவ எப்படின்னா அப்படியே தயா ஆர்திரா சதார்திர சித்தான்னு துர்கைய சொன்னோமே, துர்கா சர்வோபகார கரணாய சதார்திர சித்தான்னு அம்பாளை சொன்னா. எப்பவும் அப்படியே வந்து ஈரத்தோட இருக்க, இந்த சென்ஸ் ஒரு இலகின மனசு கொண்டவள், எவர் ரெடி, கருணையினால அப்படியே பூர்ணமா இருக்கக்கூடிய அம்பாள். அவளை வந்து எப்ப பார்த்தாலும் பக்கத்துல வச்சுட்டு இருக்க. அவளோட பரம்பரையோ என்ன, ஹிமகிரி தனையா சந்தனம் சர்வகாத்ரே, இதை தாண்டி சந்தனத்தை வேற பூசிட்டு இருக்க. இத்தனை சீதத்தை உன்னால தாங்க முடியுமா, ஒண்ணு பண்ணு, வந்து என் மனசுல உட்காந்துரும். ஏன்னா என் மனசு எப்படி இருக்குன்னா சித்தே நிர்வேத தப்தே, அப்படியே தவிச்சுன்னு இருக்கேன் நான் எப்ப பார்த்தாலும், அதுல வந்து உட்காந்துரு. நிர்வேத தப்தே எதி பவதி நே நித்தியவாசோ மதியே, நீ வந்து தினம் உட்காரலன்னா ஓ சீத்தத்துக்கும் பரிகாரம் கிடையாது, ஏன் தாபத்துக்கும் பரிகாரம் கிடையாது. சோ 2 பேரும் சேர்ந்து இருந்துருவோமேங்கிறார். அவர் இத்தம் சீதம் பிரபூதம் தவ கனக சபா நாத ஓடும் குசக்தி. எங்க உனக்கு சக்தி? சித்தே நிர்வேத தப்தே எதி பவதினதே நித்தியவாசோ மதியே. மனசுல வந்து உட்கார்ந்துருங்கிற. அதனால அந்த கனீபாவத்துக்கு இங்க எடுத்து ஆனந்தாத்தேகே கமபிச்ச கனீபாவம் ஆஸ்தாய ரூபம். அதுக்கப்புறம் அத்வாதீதே ஆத்யே ஸ்தானே, இந்த 6 மார்க்கத்தை காட்டிலும் இருக்க மேல இருக்கக்கூடிய ஒரு சோமலோகம் நுட்டும். அந்த லோகத்துல கணேசைகி சேவியமானஹா, கணங்கள் இருக்கே பூதகணங்கள், ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு தத்துவம். இங்க எப்படி நம்ம வந்து அம்பாளுக்கு ஸ்ரீசக்கரத்துல ஒவ்வொரு தளத்துக்கும் ஒரு தேவதையை சொல்றோமோ அங்க அதே போல ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒரு கணம். அங்க அந்த கணங்கள்னால சேவியமானஹா, சேவிக்கப்படுகின்றவரான சிவன். விஹரசி, நீ வந்து விளையாடுறியே அப்படிங்கிறது. நிறைய விஷயங்கள் நான் வந்து கவர் பண்ணல, ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமோன்னு தோணித்து. அதனால சோ இந்த மாதிரி சோமலோக ஆக்கிய சிவபுரே பகவான் விஹரதி அப்படின்னு சொன்னார் போன இதுல. அந்த மாதிரி சொன்னவர் எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்கார். நம்மளால அட்டைன் பண்ண முடியுமான்னு ஒரு சந்தேகம் வருமோ இல்லையோ நமக்கு. அதுக்கு வந்து இங்க அடுத்த ஸ்லோகம், துவம் வேதாந்தைஹி விவித மகிமா கீயசே விஸ்வநேதஹா துவம் விப்ராத்யைஹி வரத நிகிலைஹி இஜ்யசே கர்மபிஸ்வைஹி துவம் திருஷ்ட அனுஷ்ரவிக விஷய ஆனந்த மாத்ரா வித்ருஷ்ணைஹி அந்தர்கிரந்தி பிரவிலய கிருதே சிந்தியசே யோகி விருந்தைஹி. 3 பேரை சொல்றார். ஒண்ணு வந்து வேதாந்தைஹி துவம் கீயசே, வேதாந்தமா இருக்கக்கூடிய உபனிஷத்துக்கள்னால நீ வந்து துதிக்கப்படுகிறாய். கீயசே எப்படி? விவித மகிமா இதி, பலவிதமான மகிமையை கொண்டவர் அப்படின்னு வேதத்தினுடைய அந்தமா இருக்கக்கூடிய உபனிஷத் உங்களை பத்தி சொல்றது பலவிதமா. அதுக்கப்புறம் விஸ்வநேதான்னு அட்ரஸ் பண்றாரு. விஸ்வநேதான விஸ்வா உலகத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரையுமே தத்தத் கர்மானுசாரம் அவர்களை வந்து அவர்களுடைய ஒரு பாதையில அழிச்சுட்டு போறார். நயதி கர்மானுசாரம், அந்த தெய்வானுசாரம் நம்ம வந்து நடந்துட்டு இருக்கோம். அந்த ஒரு வேட்டனுடைய ஒரு நியந்தாவா இருக்கக்கூடியவர் அவர். அதனால இந்த உலகத்துக்கே ஒரு நேதா, லீடர் மாதிரி இருக்கக்கூடியவர் அவர் தான். ஹி லீட்ஸ் எவ்ரிபடி இன்டு தேர் ஃபேட். அதனால தத்து கர்மானுசாரம் ஒவ்வொரு ஜனத்தையும் வந்து செய்ய வைக்கக்கூடியவர் இவர் தான். சோ ஹே விஸ்வநேதா. அந்த அந்த ஆனா அல்டிமேட் கோல் என்னன்னா பலவிதமான மகிமைகள் கொண்டவராக உங்களை வந்து உபனிஷத்துல இருக்கிறவா எல்லாரும் உபனிஷத்து போற்றுறது. கீயசே, சோ வேதாந்தைஹி உபனிஷத்துக்கள்னால கீயசே போற்றப்படுகிறாய். துவம், அடுத்தது கர்மகாண்டத்துல இருக்கக்கூடியவாள்லாம் விப்ராத்யைஹி. சப்போஸ் வேதாந்தத்துல இருக்கக்கூடிய அந்த பிலாசபி புரியல, ஆர் அது வந்து ஒரு விதமான சம்ஸ்காரம் இருக்கிறவாளுக்குதான் அது மனசுல வந்து புரியப்படுறது, புலப்பட போறது. அதுக்கேத்த மாதிரி அவ வந்து பகவான புரிஞ்சுக்க போறா. அதே வந்து கர்மாக்கள் செய்யக்கூடியவா இருக்காளே, யாகம் யஜ்ஞம் முதலியவைகள், விப்ராத்யைஹி பிராமணர்கள் முதலிய சகல ஜந்துக்களும் சகல ஜீவராசிகளும் அவரவர்களுக்கு தெரிஞ்ச கர்மாக்களை செய்கிறார்கள். அந்த கர்மாக்கள்னாலையும் துவம் இஜ்யசே, இங்க எல்லாமே கோல் இவர் தான். விப்ராத்யைஹி, ஹே வரத, வரத்தை கொடுக்கிறவர்னு பாக்குற. அங்க வந்து இந்த உலகத்துக்கு அதிஷ்டான பூதமா இருக்கக்கூடிய பரம்பொருள்னு நம்ம வந்து ஈஸ்வரனை பார்த்தோம்னா வேதாந்தத்துல இருக்கக்கூடியது இவரதான் போற்றுறது அப்படின்னு நம்ம வந்து பிரத்யட்சமா இருக்கக்கூடிய வேதாந்தத்தை பாக்கிறோம், அவரை புரிஞ்சுக்கிறோம். எங்கேயோ சோமலோகத்துல அவர் வந்து பத்தியா விஹரசேங்கிற மாதிரி அவர் வந்து உட்காரல. அப்படி இல்ல, நம்ம கண் முன்னாடி எப்படி நம்ம அவரை அப்ரோச் பண்ணலாம்னா வேதாந்தம் மூலமா நம்ம பார்க்கலாம். ஏன்னா வேதாந்தத்துல பலவிதமான மகிமையோட கொண்டவர்னு அவரை வந்து கீயசே, நீ வந்து போற்றப்படுகிறாய். ஹே வரத, இல்ல எனக்கு இது வேணும் அது வேணும்னு நம்ம வந்து தேடுறவாளா இருந்தா இவரை விட இன்னொருத்தர் கிடையாது. சோ வரம் ததாதி, அசுரனுக்கே கொடுத்தவர் நமக்கு கொடுக்க மாட்டாரா என்ன? எல்லா அசுரனும் முதல்ல வந்து சிவனுக்குதான் வந்து ஸ்தோத்திரம் பண்றான், எதையாவது கொடுன்னு. இவரும் உடனே வந்து கொடுத்து விடுறார். அப்படி ஆசுதோஷா அவர், உடனே அவர் சந்தோஷம் அடைஞ்சுடுறார். சோ விப்ராத்யைஹி, விப்ரன் முதலிய, விப்ரன பிராமணன், பிராமணன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா ஜீவராசிகளுமே, நிகிலைஹி ஸ்வைஹி கர்மபிஹி, பலவிதமான தன்னுடைய செயல்களை வைத்துக்கொண்டு, அதனால் துவம் இஜ்யசே நீ யாகம் செய்யப்படுகிறாய். யாகம் முதலிய விஷயங்கள், இஜ்யசேன்னு வெறும் யாகம் மாத்திரம் இல்ல, பலவிதமான கர்மாக்கள்னால ஒன்னதான் வந்து இது பண்றா, கோலா வச்சுட்டு பண்றா. அடுத்தது யோகிகள் இந்த வேதாந்த ஞானத்துல இல்லாதையும் கர்மாவில இல்லாதையும் ஒரு உபாசனா மார்க்கத்துல இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றான்னா, திருஷ்ட அனுஷ்ரவிக விஷய ஆனந்த மாத்ரா விதிருஷ்ணைஹி. திருஷ்டங்கிறச்சு திருஷ்ட விஷயம்ங்கிறது ஒண்ணு, அனுஷ்ரவிக விஷயம்னு ஒண்ணு. திருஷ்ட விஷயம்னா உலகத்துல பார்க்கக்கூடிய போக வஸ்துக்கள் என்னென்னலாம் நமக்கு உண்டோ, சிறக்கு, சந்தனம், இது படுக்க கிடுக்க, வீடு, காரு, பங்களா, எல்லாத்தையும் இந்த திருஷ்ட விஷயத்துல எடுத்துக்கணும். எதெல்லாம் நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்னு இந்த உலகத்துல நம்ம பாக்குறோமோ அத்தனையுமே திருஷ்ட விஷயம். அதுல இருந்து வரக்கூடிய ஆனந்தம் எப்படி, மாத்ரா, மாத்ரான லேசம், ஒரு துளி, ஆனந்தத்தினுடைய ஒரு திவிலை, அவ்வளவுதான் அங்க, அதுக்கு மேல கிடையாது. அதே இல்ல யாகத்துல வந்து இந்த சொர்க்ககாமோ எஜயதங்கிறார், சொர்க்கம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னுட்டு நீலகண்ட விஜய சம்பூல சொல்லலையா, நமக்கு பலவிதமா அவர் வர்ணிக்கலையா, இதெல்லாம் நம்ம அடையலாமோ இல்லையோ அப்படின்னு கேள்விப்பட்ட விஷயங்கள் இருக்கலாமே. அப்சரஸ்திரீ என்ன கண்ணாலையா பார்த்திருக்கோம் இல்ல, இதுல வந்து அப்படியே தங்கத்தினால படுக்க என்ன நம்ம என்ன கண்ணாலையா பார்த்திருக்கோம் இல்ல. அந்த மாதிரி அனுஷ்ரவிக விஷயம், அனுஷ்ரவிக விஷயம்ங்கிறச்சு எதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோமாம்பர். அனுஷ்ரவிகாக்கு இங்க விற்பத்தி போடுவார், அனுஷ்ரவிக விஷயாக. அனுஷ்ரவிகாகனா குரு சாஸ்திராணி அனுசிருத்திய ஸ்ரூயமானாக விஷயாக, என்னென்னலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த விஷயத்திலிருந்து ஒரு ஆனந்தம், ஒரு மூல்யம். எது வந்து சாஸ்திரத்திலேயோ அல்லது குருட்ட இருந்தோ கேட்கப்பட்ட விஷயமா இருந்ததுன்னா அந்த விஷயங்கள் அதிலிருந்து வரக்கூடிய ஆனந்தம், அதுவும் என்ன, மாத்ரா, அதுவும் ஒரு லேசம், அவ்வளவுதான். இந்த ஒரு அத லேசம்னு புரிஞ்சுட்டதுனாலதான் விதிருஷ்ணைஹி யோகி விருந்தைஹி, இதுல இருந்து விகத திருஷ்ணா, அவளுக்கு வந்து ஒரு ஒரு இது கிடையாது, அதுல வந்து ஒரு ஒரு திருஷ்ணான ஆசை, டிசையர், ஆர்டன்ட் டிசையருங்கிறது இதுக்கெல்லாம் கிடையாது அவளுக்கு. விகத திருஷ்ணாக ஏஷா இந்த ஏதே யாரு, யோகி விருந்தாக. அதுல என்னாச்சு, அந்தர் கிரந்தி பிரவிலய கிருதே துவம் சிந்தியசே. அப்போ இந்த ஆனந்தம் எல்லாம் வந்து ஒரு லேச மாத்திரம்னு அவ புரிஞ்சுண்டு அதுல பற்றற்றவர்களாக இருக்கான்னா, அந்த யோகிகள் எதை அனுத்தியானம் பண்றா, எதை உபாசனை பண்றா அப்படின்னா, துவம் சிந்தியசே, நீதான் வந்து உபாசிக்கப்படுகிறாய். எதற்கு உபாசிக்கிறான்னா, அந்தர் கிரந்தி பிரவிலய கிருதே சொன்னேனே, ருத்ர கிரந்தி விவேதினி, விஷ்ணு கிரந்தி விவேதினி, பிரம்ம கிரந்தி விவேதினி. அம்பாளுக்கு ருத்ர கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, பிரம்ம கிரந்தி, அந்த அந்தர் கிரந்தி இருக்கு, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 3 லெவல்ஸ், அந்த 3 கிரந்திகளினுடைய பிரவிலய நாசம், அந்த நாசத்திற்காக பிரவிலயசிய கிருதே. யோகிகளுடைய ஒரு பாத்து அந்த தியானத்தினால அந்த சக்தியை எழுப்பி சஹசிராரத்துல கொண்டு வந்து சாயுஜ்யம் அடையிறதுங்கிறது தான் அவர்களுடைய ஒரு அந்த பரம ஆனந்தம்ங்கிறது அதுல இருக்கு. அப்போ இந்த சிற்றின்பங்கள்ல அவளுக்கு வந்து ஒரு பிரவருத்தி கிடையாது, ஒரு திருஷ்ணா கிடையாது. சோ விகத திருஷ்ணைகி திருஷ்ட அனுஷ்ரவிக விஷய ஆனந்த மாத்ரா விதிருஷ்ணைகி யோகி விருந்தைகி துவம் சிந்தியசே. இத வந்து குமார சம்பவத்துல காளிதாசன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு ஸ்லோகம், அதாவது சப்த ரிஷிகள், பகவான் சிவன் வந்து பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கணும், பொண்ணு கேட்கறதுக்கு போகணும், யாராவது சப்த ரிஷிகளை நினைச்சுட்டாரு, வந்துட்டா முன்னாடி அருந்ததியோட சேர்ந்து அங்க வந்து நின்னுட்டா சப்த ரிஷிகளும். அப்ப ஆரம்பிக்கிறச்சு என்ன சொல்றாருன்னா, எத் பிரம்ம சம்யக் ஆம்நாதம் எத் அக்னௌ விதினா ஹுதம் எத் சதப்தம் தபஹ தஸ்ய விபக்வம் பலம் அத்ய நஹ. என்னென்னலாம் வேதங்கள் நாங்க படிச்சிருக்கோமோ, பிரம்ம சம்யக்கு ஆம்நாதம், பிரம்ம வேதம்ங்கிறது வேதாந்தத்தையும் சேர்ந்து இருக்கக்கூடியது. இங்க என்ன சொன்னார், வேதாந்தைகி விவித மகிமான ஆம்நாதம் பிரம்ம, அதாவது வேதம்ங்கிறது எந்த ஒரு பிரம்ம, எது பிரம்ம சம்யக்கு ஆம்நாதம், எந்த ஒரு பிரம்மஸ்வரூபத்தை பத்தி आम्नातं वेदत्तिल कूरपट्टिरुक्को यत् अग्नौ विधिना हुतं कर्मकाण्डत्तिल एंद ओरु अग्नियिल वंदु होमम सेयणो विधिमुरैपडी होमम सेयणो सेयदाल एंद पलन वरुमो अप्पडिनु वंदु सोल्लिरुक्को यच्च तप्तं तपः उपासना कांडम एंद ओरु तपस्स नमक्कु वंदु तपस् सेयदोमो सो इंद सप्तऋषिकल वंदु मूणुथैयुम पण्णिरुक्का वेदांत विचारमुम पण्णिरुक्का कर्मकाण्डत्तिल इरुक्कूडियदपडी अव होमत्तैयुम पण्णिरुक्का उपासना काण्डत्तिल इरुक्कूडिय तपस्सैयुम पण्णिरुक्का अदनाल यद् ब्रह्म सम्यक् आम्नातं यद् अग्नौ विधिनाहुतं यच्च तप्तं तपः इदु इप्पो इदुक्कल्लाम पलन उंडो इल्लैयो अंद फलन यारु तस्य विपक्वं फलं अद्यनः इन्निकी अंद फलन वंदु अप्पडिये ओरु फ्रूशन अडंजिरुक्कु विपक्वं इन्निकी पक्वम अडंजिरुत्तु ए எந்த அதாவது நம்ம நினைச்சுக்கணும் யோகிகள் வந்து மனசுல அப்படியே சிவனை நினைச்சுக்கறான்னு சொல்றோமே அப்பேர்ப்பட்ட சிவனுடைய மனசுல இவர்கள் இருக்கான்னா இது எப்பேர்ப்பட்ட ஒரு பலன் அதனால அவர் சொல்றா பிரம்ம இந்த மூணுமே அங்க சப்தரிஷிகள் சொல்லக்கூடியது அதே தம் வேதாந்தைஹி விவித மகிமா கீயசேங்கிறது அங்க எத் பிரம்ம சம்யக் ஆம்நாதம் இங்க விப்ராத்யைஹி நிகிலைஹி கர்மைஹி இஜ்யசே கர்மபிஹி இஜ்யசே சகலவிதமான கர்மகாண்டத்துல சொன்னக்கூடிய கோல் என்ன நீதான் ஈஸ்வரன்தான் அது அங்க எப்படி இது விதினா ஹுதம் அக்னோ எது விதினா ஹுதம் எச்ச தப்தம் தபஹாங்கர்ச்சு யோகிகள் என்ன தபஸு என்ன உபாசனை செய்கிறார்களோ அதற்கு பலனா நீ ஒன்ன அடையணும்னு பாக்குறா இந்த கிரந்தி பிரவிலய கிருதேங்கிறாரு ருத்ர கிரந்தி விஷ்ணு கிரந்தி பிரம்ம கிரந்தி மூணும் வந்து நாசம் அடையணுங்கிறதுக்காக எந்த ஒரு பகவான தொம் சிந்தியசே நீ வந்து உபாசிக்கப்படுகிறாய் அப்படிங்கிறார் இதுல வந்து ஒரு பாயிண்ட் அழகா இங்க உல்லேக அலங்காரம்ங்கிறார் என்ன வேதாந்தத்தினுடைய ஒரு ஒரு அல்டிமேட் பிரம்மஸ்வரூபமா சொல்றது வேதாந்தம் மூலமாக ஒருத்தர் பாக்குறா வேதாந்தத்தினுடைய கோலா நீ வந்து பாடப்படுகிற அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஓரொரு மாதிரி அந்த பகவானை பாக்குறாளோ இல்லையோ பல பேர் பலவிதமா ஒரே பகவானை பாக்குறா அதுதாங்க பல பேர் வேதாந்தத்தை வேதாந்த சிரவணம் பண்றவா வந்து ஒன்னையே தான் பாக்குறா ஆனா வேற வேற மூலமாக பாக்குறா எல்லாரும் ஒரே பகவான பல பேர் டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் வச்சுட்டு பாக்குறா உபாசனா காண்டம் கர்ம காண்டம் அண்ட் ஞான காண்டம் மூணுத்தையும் அங்க சொல்லிடுறாரு அதனால ஒரு நிமிஷம் ஸ்லோகம் எங்க அடுத்த ஸ்லோகம் துவம் வேதாந்தைஹி விவித மகிமா கீயசே விஸ்வநேதஹ துவம் விப்ராத்யைஹி வரத நிகிலைஹி இஜ்யசே கர்மபிஸ் ஸ்வைஹி दृष्टानुश्रविक दृष्ट अनुश्रविक आनुश्रविक विषयानंद मात्रा वितृष्णैहि अंतर्ग्रंथि प्रविलय कृते चिंत्यसे योगी वृंदैहि அடுத்து ध्यायन्तस्त्वां कतिचन भवं दुस्तरं निस्तरन्ति त्वत्पादाब्जं विविध त्वत्पादाब्जं विधिवत इतरे नित्यं आराधयन्तः अन्ये वर्णाश्रम विधिविरताः पालयन्तस्त्वदाज्ञां सर्वं हित्वा भवजलनिधौ एष मज्जामि घोरे மூணு பாதை இருக்கு ஒண்ணு வந்து துவம் ध्यायन्तः கதிஜன சில பேர் பரமசிவனை வந்து தியானம் செய்தவர்களாக கதிஜன சில பேர் துஸ்தரம் பவம் நிஸ்தரந்தி இந்த தாண்ட முடியாத இந்த பவம் அதாவது உலகம் எனும் இந்த ஒரு பெருங்கடல் இருக்கே அந்த கடலை நிஸ்தரந்தி தாண்டா தியாயந்தா தியானம் செய்து கொண்டு எப்ப பார்த்தாலும் சதாத்ம தியான நிரதம் அப்படி வந்து அந்த ஆத்ம தியானத்திலேயே இருந்துட்டு இருக்கக்கூடியவர்கள் அந்த சிவனை சகுணமா உபாசிக்க கூடியவர்கள் தியானம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய சில பேர் கதிச்சன பவம் துஸ்தரம் பவம் நிஸ்தரந்தி சில பேர் தாண்டா அதுக்கப்புறம் துவத் பாதாப்ஜம் விதிவது இதரே நித்தியம் ஆராதயந்தஹா பாதசேவனம் பலவிதமான பக்திகள்ல வந்து உன்னுடைய பாதசேவனத்தை செய்யக்கூடியவர்கள் பல பேர் பாதாப்ஜம் துவத்து உன்னுடைய பாத திருவடி அப்படிங்கிற ஒரு தாமரை அந்த தாமரையை விதிவது முறைப்படி பூஜை புனஸ்காரம் இவைகளெல்லாம் நித்தியம் செய்து இதரே பாக்கி சில பேர் ஆராதயந்தஹா ஆராதனை செய்யறா பல பேர் அன்யே இன்னும் சில பேர் வர்ணாசிரம விதி விரதாக பாலயந்தா துவதாக்ஞாம் பல விதமான வர்ணாசிரமத்துல இருக்க வர்ணாசிரம தர்மங்கள் இருக்கு. அந்த வர்ணாசிரம தர்மங்களை விதிவது ஒரு விதிமுறைப்படி அதில் விதி ரதாக வர்ணாசிரம விதி விரதாகான் இருக்கா விதி ரதாக தான் இருக்கணும். அந்நே வர்ணாசிரம ஒரு நிமிஷம் विधि रताहाने पोट्टुंड्रुंगो सो ध्यायन्तस्त्वां कतिचन भवं दुस्तरं निस्तरन्ति त्वत्पादाब्जं विधिवत् इतरे नित्यं आराधयन्तः अन्ये वर्णाश्रम विधि रताः त्वदाज्ञां पालयन्तः सो மற்றவர்கள் அந்நியே வேறு சில பேர்லாம் ஈஸ்வரனுடைய பூஜையில அந்த பாதாப்ஜம் ஆராதையந்தகங்கிறச்சே நாள்தோறும் தினந்தோறும் உன்னோட ஒரு நாம சங்கீர்த்தனமோ பலவிதமான பக்திகள்ல எத்தனையோ பக்திகள் இருக்கலாம். அதுல ஏதாவது ஒரு பக்தி இருக்கலாமே. ஒருத்தர் கல்லை விட்டு எரிஞ்சு பக்தி பண்ணாராம். சாக்கிய நாயன்மார்னுட்டோ அவர் கல்லை விட்டு எரிஞ்சாராம். அதுக்கப்புறம் உள்ள போய் அவர் பூஜை பண்ணார். அது ஒரு ஒரு முறையாவே போயிடுத்து. தினம் லிங்கத்து மேல அவர் ஒரு கல்லை விட்டு எரிஞ்சுட்டு போனாராம். அது வேடிக்கையா நீலகண்ட தீட்சிதர் சொன்னார். இந்த இது போது பெரம்படி சொல்லியோ மாணிக்க வாச்சகர் கதையில சொல்லுவா. ஒரு பாட்டி இந்த வைகைய ஃப்ளட் பண்ண வச்சுட்டார். வைகையில ஒரு கரபரண்டு ஓடுறச்சு அதை மூடுறதுக்கு அணை கட்டுறதுக்கு எல்லாரும் ஒரு கூட மண்ணு கொண்டு போட்டு அங்க அணை கட்டணும்னு சொல்லி இது பண்றச்சு இந்த பிட்டு விற்கிற ஒரு பாட்டி அவளால தூக்க முடியலன்னு சொல்லி பரமேஸ்வரன் ஒரு சித்தாளா இது பண்ணுவார், ஹெல்ப் பண்ணுவார். அப்ப நீ எனக்கு ஒரு பிடி பிட்டு கொடு, நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு சொல்றச்சு. பரமேஸ்வரன் வேணும்ட்டு அந்த ராஜாவை டெஸ்ட் பண்றதுக்காக அப்பப்போ வேலை பண்ணுவார். அப்பப்போ என்னத்தையோ பாடிட்டு எங்கேயோ படுத்து தூங்கிட்டு இருப்பார். இதை பார்த்துட்டு ராஜாவே நேரம் பெரம்பால அடிக்கிறார். இந்த பெரம்படி எல்லாருக்கும் விழருது, உலகத்துல இருக்கிறவா அத்தனை பேருக்கும் விழருது. அதுக்கு ஒருத்தர் சொல்றார், இந்த நீ பிட்டு சாப்பிடுறச்சு எங்களுக்கு எல்லாம் கொடுக்கல, அங்க மாத்திரம் சிவாத்வைத்தம்னு காமிச்சுட்ட. வேறஸ் இதெல்லாம் நீ பெரம்படிய மாத்திரம் சகல பேருக்கு சர்வாத்ம பாவத்தை காமிச்ச. நீ நாளைக்கு யாராவது ஒருத்தர் காலால ஒன்னு அடிப்பா, நோச்சேத் பாதாகதிகி, இல்ல சிலா பிரகரணம் கல்ல விட்டு எரியவா, இல்லைன்னா வாயில அந்த உமிழ் இருக்கே அத துப்புவா. ஒரு ஒரு இவ திருநீல நாக்கர்னுட்டு ஒரு நாயன்மார் அவர் பூஜை பண்ணிட்டு இருக்கிறச்சே ஒரு செலந்தி லிங்கத்து மேல விழுந்துடுறது. அப்போ அந்த பக்கத்துல கூட இருக்கிற மனைவி குழந்தைகளுக்கு எல்லாம் கடிச்சு கொடுத்தனா உடனே துப்புவா அந்த இடத்துல. அதே போல பகவானுக்கு செலந்தி கடிச்சு கொடுத்தேன்னு சொல்லி இவ துப்புவோம் லிங்கத்து மேல. அது கண்டூஷா உதக சேகா. அப்போ திட்டிடுவர் மனைவிய பகவான். அப்புறம் கனவுல சொல்லுவாரே, பாரு எங்க உன்னுடைய மனைவி விழுந்ததோ அந்த இடம் மாத்திரம் விஷம் இல்ல, பாக்கி எல்லா இடத்துலயும் அந்த செலந்தியோட விஷம் இருக்கு பாரு அப்படின்னு காமிப்பார் பகவான். அது மாதிரி எதை வேணாலும் கொடுத்து ஆராதனை பண்றதுங்கிறது இருக்கு. இங்க பாதாப்ஜம் விதிவது இதரேங்கிறார். விதிமுறைப்படி பல பேர் உன்னை சேவிச்சிருக்கா. அந்நே வர்ணாசிரம விதி ரதாக வர்ணாசிரமத்துல விதிச்சிருக்கிறபடி இருக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை வைத்து அதில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் துவத் ஆக்ஞாம் உன்னுடைய ஆணையை இது கட்டளைய பாலயந்தகா அதை நிறைவேற்றுபவர்களாக இருந்து கொண்டு இருக்கா பல பேர். ஆனா நான் என்ன தன்னை சொல்லிக்கிறார் அப்பய தீட்சிதர், சர்வம் ஹித்வா எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டேன், தியானம் இல்ல, பாத சேவனம் இல்ல, வர்ணாசிரம விதிமுறைப்படி கர்மாக்களை செய்து அப்படியே யாகம் செய்து அதெல்லாமும் பண்ணல, சர்வம் ஹித்வா. அவர் எதையும் விளக்கல. அப்பய தீட்சிதர் பெரிய வாஜ்பேய யாகம் பண்ணவர், பல யாகங்களும் இதுவும் உபாசனைகளும் பூஜைகளும் பண்ணவர் தான். ஆனா அந்த நிலைமையில அப்படியும் தன்னை ஒரு ரொம்ப ஒரு இந்த பர்சனா நினைக்கிறார், நமக்கு ஓப்பு கொடுக்கறதுக்குன்னு நினைக்கிறேன். சர்வம் ஹித்வா भव जल निधौ एषः घोरे मज्जामि. घोरे घोरமான இந்த ஒரு சம்சாரம் பவம் அப்படிங்கிற ஒரு ஜலநிதி சமுத்திரத்துல ஏஷஹ அகம் சர்வம் ஹித்வா. இந்த தியானம் பாத சேவனம் இந்த வர்ணாசிரம விதிமுறையா ஆசிரிக்கிறது இது எல்லாத்தையும் தள்ளிட்டு இந்த பவம் சம்சாரம் எனும் ஒரு கடல்ல அப்படியே மஜ்ஜாமி முழுகிறேன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார். ध्यायन्तस्त्वां कतिचन भवं दुस्तरं निस्तरन्ति त्वत्पादाब्जं विधिवदितरे नित्यम् आराधयन्तः अन्ये वर्णाश्रम विधिरताः पालयन्तस्त्वदाज्ञां सर्वं हित्वा भवजलनिधौ एष मज्जामि घोरे.